இடத்துல பார்த்தீங்கன்னா தான் இந்த கோட்டையோட சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது. இந்த கோட்டையோட சுவர் பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒட்டி வளைஞ்சு போயிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தான் இந்தமாரி கருங்கல்லாம் வச்சு இந்தமாரி சுவர்லாம் கட்டினாங்கன்னு தெரியல. இந்த இடம் பாருங்கள் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இந்த இடத்துல எப்படி தான் வந்து சுவர் கட்டினாங்கன்னு தெரியல. ரொம்ப பார்க்க வியப்பாக இருக்குது. ஏதோ பானை இருக்குன்றானுங்க, போய் பார்ப்போம். எங்க இது பானை? எங்கடா அங்க பாக்காத இந்த பாறை அடியில பாரு. போடா இது பார்க்க டிசைன்லாம் இந்த மாதிரி டிசைன்லாம் இப்போ யாரும் போட மாட்டாங்களா பானையில்? ஏதோ வவ்வால் பறக்க எடுத்து காட்டுறா, என்னாலே பேலன்ஸ் பண்ண முடியல. இது தான் செட்டியில் கோயம்பு வைப்பாங்க, சோறு வடிப்பாங்க. சுற்றி கேட்டேன் அடி. இந்த பானையை வந்து நாங்கள் தான் எடுத்து அந்த வச்சுட்டு நாங்களே காட்டுற மாதிரி நினைக்கலாம். ஆனால் நிஜமாலுமே நாங்கள் இந்த பானை நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இந்த பானை இங்கே தான் இருந்தது. இது ஆனால் பார்த்தா அந்த காலத்து பானை மாதிரி அவ்வளோவா தெரியல. இப்போ யூஸ் பண்ணுற பானை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட ஷேப்பு சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பானையை இங்கிருந்த அந்த காலத்தில் இருந்தவங்க பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் மண் பானை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த காலத்தில் இங்கே இருந்தவங்க இந்த பானையை பயன்படுத்தியிருக்கலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி மண்பானையை பயன்படுத்தி அவங்க உணவு சமைச்சதால் அவங்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நிறைய பானை இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு இந்த ஒரு பானை தான் தென்பட்டுச்சு. நாம் இந்த துருவ கோட்டை மொத்தம் 5 பார்ட்டி வீடியோவாக போட்டிருக்கோம். 5 பார்ட்லேயுமே முக்கால்வாசி கவர் ஆனது இந்த சுவர் தான். இந்த இந்த இடத்துல வந்தால் நம்ம எது பார்க்குறோமோ இல்லையே இந்த சுற்றுச்சூழலை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துருவ கோட்டையை சுற்றி 4 திசையிலும் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கோட்டையை சுற்றி இந்த சுற்றுச்சுவரை நல்ல அழகாக கட்டியிருக்காங்க. சுவர் பார்த்தீங்கன்னா 4 அடி உயரத்தில் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி உயரத்தில் கூட இருக்குது. இந்த இடத்த பார்த்தா எவ்வளோ ரிஸ்க்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டையை சுவர் கட்டியிருக்காங்க. இந்த இடம் ஒரு மும்முனை கண்காணிப்புன்னு சொல்லலாம். ஒரே இடத்துலேருந்து 3 திசையில் நம்ம கண்காணிக்க முடியும். கீழேருந்து யாராவது மேல் நோக்கி வராங்களாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு இடத்துலேருந்து. இந்த இடத்துல பாருங்கள், செங்கல்லையும் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க, கருங்கலை வச்சையும் கட்டியிருக்காங்க. இதை பார்த்தா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி தெரியல, வேறு எதுக்காக இதை கட்டியிருக்காங்க? நீங்கள் பார்த்தது வந்து ஒரு தடுப்பு சுவர் இல்லை, அது ஒரு சாதாரண சுவர் தான். தடுப்பு சுவர்னால் இந்த மாதிரி கண்காணிக்கிறதுக்காக சின்ன சின்னதாக தொலைகளை போட்டு கட்டியிருப்பாங்க. அது அந்த மாதிரிலாம் கட்டாமல் சாதாரணமாக கட்டியிருந்தாங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் மொசப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். நீங்கள் கீழே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாக்கமலை மழைக்காடுகள். இந்த மாதிரி படிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடுப்பு சுவரை பக்கத்துலேயே வந்து அமைச்சிருக்காங்க. இதை காவலாளிகள் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாரி தான் இந்த கோட்டையை சுற்றி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் மரங்கள் கொஞ்சம் வளராமல் இருக்கிறதால நமக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாறையை ரெண்டாக புலக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. பாருங்களேன், பக்கத்தில் சின்ன சின்னதாக தொலை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாறையை ரெண்டாக புலக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுக்கும் தெரியல. அதேமாரி இங்கேயும் பாருங்கள், சின்ன சின்னதாக அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியுது கரெக்ட். இந்த மாதிரி இந்த பாறையை தான் உடைச்சிருக்காங்க. இந்த பாறையும் இதுவும் ஒன்றா தான் இருந்திருக்கு. இந்த பா தெரியுங்களா உங்களுக்கு, இங்கே ஒரு பள்ளம் இது. இந்த பள்ளம் தான் இதுலேருந்து தான் அந்த பாறை பிரிஞ்சு போயிருக்கு.
அதே தான் அதே டெக்னிக்கு தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த இடத்துல இந்த பாறை விடாமல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த பாறை புழக்க பயன்படுத்தின முறையாக இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாறை புழக்கத்துக்கு இது ரொம்ப காலங்கள் எடுத்துக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல்கள் அந்த பாறையில் இருந்தாலும் இந்த பாறையை பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீரல் எதுவுமே இல்லாமல் நல்ல முழுமையான கல்லாக தான் வெளில எடுப்பாங்க. இந்த காட்டில் இந்த மலை தேங்காவும் நம்ம சாப்பிடலாம். இது உடையத்துல கையெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் வச்சு காட்டுறேன். தேங்காய் சவுண்டு கேக்குது. மாத்தி வச்சுட்டு வரோம். இரு வரோம். இதான் மொச்சக்கா மாதிரி இதே தின்னலாமா? இதான் மேல ஒரு தோல் உரிக்கணும், அடுத்தது உள்ள இன்னொரு தோல் உருக்கும், அதையும் உரிக்கணும். எழுதி மாரி இருக்கும். இதுதான் கோயில். இந்த கோயில் சுற்றி ஒரு சின்ன வீடு போல இருந்திருக்கும் போல, அது ஃபுல்லாக அந்த செங்கல் தான் இடிஞ்சு போச்சு. மூணு சிலை மட்டும் இருக்கு. இங்கேயும் ஒரு ஆஞ்சநேயர் சிலை, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு, இங்கேயும் ஒரு சிலை இருக்கு, இதுவும் ஒரு சிலை தான் போல. இதே போல இன்னொரு சிலை அங்கே ஒன்று வச்சிருக்காங்க, இதுவும் ஆஞ்சநேயர் சிலை தான். ஒரு ஆஞ்சநேயர் சிலை அந்த காலத்துல நேர்த்திய ஆஞ்சநேயர் வழிபட்டு இருக்காங்க. சிலை பாருங்க, செமையா இருக்கு. அந்த கலை நுணுக்கங்கள் பாருங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த சோறு இருக்கு. இந்த சோறு ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, அதனால இந்த குளத்தில் இப்போ தண்ணி சரியாக தேங்கறதில்ல. இதுக்கு பக்கத்துல இன்னொரு சிலையும் இருக்கு. இதுதான் மெயின் கோயில் போல. அது சின்னதாக ஒரு சிலை மட்டும் தான் வச்சிருக்கு. அது இல்லாமல் இதை சுற்றி பாருங்க, வீடு போல கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக இடிஞ்சு போச்சு. பாருங்க, இந்த இடத்த சுற்றி ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருந்திருக்கும், ஃபுல்லாகவே இடிஞ்சு போச்சு. இந்த இடத்துலலாம் காலைல வந்துச்சுனாக்கா செம்மையாக இருந்திருக்கும். வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இருந்த பார்த்தா இந்த காடு காசி தேக்கணும் பார்க்கலாம். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம், கொஞ்சம் பார்த்து நிற்கணும். ஏன் டேஞ்சர்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க, இந்த ராஜாவோட சமாதி ஒரு கீழே வரத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இருக்குதா சொல்றாங்க. அங்க நான் போகும்போது முடிஞ்சா போறோம். இதுதான் அந்த குளம். இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த ராஜாவோட சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை போய் நான் உங்கள் வீடு எடுத்து காட்டுறேன்.
இன்னும் சுவர் அமைப்பு பாருங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான, இங்கேயும் பாருங்க இந்த செங்கல் சுவர்லாம் இருந்திருக்கு. இங்கிருந்த சுற்று சுவர்லாம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி இடம் தான் ரொம்ப மோசமான இடமும் இருக்கு. அஞ்சு பேர் பாஞ்சு பேர் தூங்குற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு போல் அங்கே இருந்துருக்கணும். கட்டியிருக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக இடம் செங்கலாக தான் இருக்கு. இந்த இதை கூட பாருங்களேன், ஃபுல்லாகவே இது ஒரு பெரிய ஒரு சுவர் போல இருந்திருக்கணும். இந்த சுவர் வந்து வெளிப்பக்கமாக நம்மளுக்கு தெரியற சுவராக இருந்திருக்கும். இந்த சுவர் பார்த்தீங்கன்னா இப்போ இடிஞ்சு போயிருக்கு, வெள்ளையாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செங்கல் துண்டுகள்லாம் இருக்கு, சுண்ணாம்புக்கல்லாம் இதில் கலந்துருக்கு. இங்க சின்னதாக ஒரு உரல் இருக்கு, அவ்வளோ சும்மா ஒரு அடி தான் இருக்கு மொத்தமாக ஆழம். ஒரு அடி ஆழம் கூட கிடையாது. இதுவே பார்த்தீங்களா, இப்போ நம்ம கட்டுறோம்ல உரல், அதேமாரி மாவு வழிஞ்சு போகாமிக்கிறதுக்காக இதை முதல்ல செதுக்கி அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் அந்த மாதிரி செதுக்கி இருக்காங்க அந்த காலத்துல. இந்த இடத்தெல்லாம் பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு கோட்டை போல இருந்திருக்கலாம், ஒரு வீடு போல இருந்திருக்கலாம். அதுக்கான தடங்கள்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். செங்கல் ஒன்று ஃபுல்லாகவே செங்கலோடைய தடங்கள் தான் ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிருக்கு. நிறைய செங்கல் இருக்கு. இந்த இடத்த மட்டும் சுற்ற செங்கலை வச்சு கட்டியிருக்காரு ராஜா. இந்த இடத்த ஆட்சி பண்ண அரசர் யாருன்னு தெரியல அவர் பேர், அதனால என்னால் அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியல. இங்கே கூட அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, அந்த செங்கல் முழுசாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல இது பேஸ் மட்டமாக வச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடு போல் இல்லைன்னா ஒரு கோட்டை போல் சின்னதாக கட்டியிருந்துருக்கலாம். அது ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. சரி, கீழே கருங்கல் வரி, மேல செங்கல் வரி, ரெண்டும் கலந்துருக்கு. இந்த கோட்டைக்கு வர என்ட்ரன்ஸே வேற வழி. இந்த உட்காந்துருக்காருல, உட்காந்துருக்காருல, அப்படியே வந்துட்டு நேரம் நாங்கள் இப்படி போவோம். இப்படிதான் உள்ள போயிட்டு இப்படி மேலே ஏறி போக வேண்டியது இந்த கோட்டைக்கு. ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி இதில் புதையில் இருக்கும், தங்கம் இருக்கும், வைரஞ்சிக்கும் சொல்லிட்டு நோண்டி இங்கே பாருங்க, இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் இந்த தரத்தில் தான் இருந்தது. இங்கே ஒரு கட்டடமே இருந்திருக்கு, ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்க. இடிச்சு புதையில் இருந்துதான் என்னன்னு தெரியல, உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல. ஆனால் நோண்டி இந்த இடத்த நாசப்படுத்திட்டாங்க. சூப்பராக இருந்தது இந்த இடம். இங்கே பாருங்க, இந்த ஒரு இந்த ஒரு பில்லர்ல நீங்கள் பார்க்கலாம் கலைநயம், உங்களுக்கு தெரியும். இந்த பில்லர் தலைகீழாக இருக்கு. இதுதான் இந்த கோட்டையோட வாயில் புறமா இருக்கணும். இதுதான் உங்க பாருங்க, இதுக்கு இந்த 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 கேப் எதுக்கு விட்டுருக்காங்கன்னா, நடுவில் பெருசா ஒரு கதவு மாரி வச்சுட்டு அந்த கதவை யாரும் உடைக்காம இருக்கிறதுக்காக இந்த பெரிய பெரிய மர பீஸா இதுக்குள்ள இது பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவை யாராலும் உடைக்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு பாறை வச்சுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த கதை யாரும் உடைக்க முடியாது. அதுக்கு தான் எல்லோரும் போயிட்டாங்க, நானும் இப்போ கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக்கிங்கோட ரெண்டாவது நாள் காலைல 10 மணி. எங்கள் கூட வந்த டீம் எல்லாரையும் எங்களை ரெண்டு பேரை விட்டுட்டு மீதி எல்லோரும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. நாங்கள் இப்போ அந்த ராஜாவோட
சமாதியை பார்க்க போகிறோம். அந்த சமாதி பார்த்தீங்கன்னாக்கா கீழே அந்த சேர்கிறான்னு சுனம் இருக்குல்ல, அந்த சுனைக்கு வரும்போது அங்கே ரெண்டு வழி பிரியும். ஒரு வழி பார்த்தீங்கன்னா அந்த துருவ கோட்டைக்கு போகிற வழி, இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவோட சமாதி அந்த கோலம்லாம் பார்க்குற வழி. அது நேற்று பிளான் பண்ணி தான் வந்தோம். முதல்ல நாங்கள் துருவ கோட்டைக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் போயிட்டு நம்ம அந்த ராஜாவோட சமாதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்டுக்கு ட்ரெக்கிங் வரும்போது சரி, துருவ கோட்டைக்கு வரும்போது சரி, ஃபுல்லாகவே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா எங்கள்கிட்ட எல்லாருமே அந்த பேக்லாம் அதிகமாக இருக்கும். நாங்கள் தங்குறதுக்கு, சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வரதால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு நாங்கள் ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதேமாரி இறங்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏறும்போது பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக பெருசாக மலை இருக்கும். அந்த மலை மலை ஏறத்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே ஆளுக்காளுக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு ஏறத்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாக்கமலை காடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப பெருசு. இந்த காடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலை ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மலை உயரமான இடத்துல தான் இந்த துருவ கோட்டை இருக்குது. அந்த ராஜாவோட சமாதி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரு தேன்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். துருவ கோட்டைக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர்கிறான் சோனைக்கு பக்கத்தில் இந்த பெரிய பாறை இருக்குது. இந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 30 அடி உயரத்தில் ஒரு 10 தேன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு சங்கர் கூப்பிட்டு போகிறாரு எங்களை. இந்த காட்டில் இருக்கிற முக்கியமான இடங்கள் கோவில், இந்த துருவ கோட்டை, அதே போல் இங்கே இருக்கிற தேன், இதெல்லாம் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கெல்லாம் இவர் ரொம்ப வருஷமாக வந்து போயிட்டுருக்காரு. எங்கள் சோகன் இந்த இடத்துல தேன் இருக்குன்னு சொன்னோன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு இருக்கான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி போயிட்டுருக்கான். இந்த தேன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் தோப்புகள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. அவங்க சங்கர்னா சொல்கிறாருன்னா இங்கேருந்து மூங்கில் கழிகள்லாம் வெட்டி ரொம்ப உயரத்தில் இருக்கிற அந்த 20 அடி உயரத்தில் இருக்கிற தேன் அழிக்கிறதுக்கு இந்த மூங்கில் கழிகளை பயன்படுத்தி தான் அழிக்கிறதா சொன்னாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மலை தேனி தான். இந்த மலை தேனிக்கு தேவையான தேனும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் ஏகப்பட்ட பூக்கள்லாம் இருக்குது. அந்த பூக்கள்லேருந்து இந்த தேன்லாம் எடுத்து இந்த இடத்துல தேன் கட்டி வச்சுருக்கு. இந்த பாறை கீழே பாருங்கள், தேன் தெரியுதுங்களா? எங்களால் கிட்ட போயிட்ட வீடியோ கவரேஜ் சரியாக பண்ண முடியல. வருஷம் முழுவதும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேன் இருக்கும். தேன் தலையில் பட்டால் முடி வெள்ளையாகும்னு சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா 2015 நாங்கள் துருவ கோட்டைக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் எடுத்தது இந்த வீடியோ. நாங்கள் இங்கே வந்து 20 அடி உயரத்தில் இருக்கிற தேனை நாங்கள் அழித்தோம். தேனை அழிக்கிறதுக்கு நாங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டும் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகவே இல்லை. நாங்கள் சமைச்ச அந்த பாத்திரத்தை அதை வச்சு தான் நாங்கள் தேனை வந்து நாங்கள் பிடிச்சோம். அவர் பிடிச்சிட்டு இருக்கார்ல, அது 10 லட்சம் ஒரு பிரியாணி குண்டம். நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ட குண்டா தான் அது. உங்களுக்கு அந்த தேனை கீழே விழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப உயரத்தில் தேன் இருந்ததால் எங்களால் ஃபுல்லாக அழிக்க முடியல. கொஞ்சம் தான் எங்களுக்கு, 1 லிட்டர் தான் எங்களுக்கு கிடச்சிது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே புகை போட்டோம். இந்த புகை போடும்போது தான் கொஞ்சம் அந்த தேனிக்கெல்லாம் லைட்டாக மயக்கமாக இருக்கும். அந்த கேப்பில் தான் நாங்கள் போயிட்டு தேனை எங்களால் எடுக்க முடியும். புகை போகிறதுக்காக இங்கேருந்த பச்சை இலையெல்லாம் உடச்சி ஃபுல்லாக நெருப்பு எரிய விட்டு இந்த தேனை நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் தேன் கிடச்சிது இந்த இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நாம் 6வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜாவோட சமாதி, அந்த சமாதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது வேறு லெவல் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது, அதையும் நம்ம 6வது பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணுங்கள்.